இன்று அக்டோபர் 14 தேதி 2023 ஆண்டு சனிக்கிழமை. தலைப்புச் செய்திகள். கெனடிய முஸ்லிம் அறக்கட்டளை ஒன்று ஹமாஸ் போராளிகளுக்கு உதவியுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. போலி ஆவணங்கள் தயாரித்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் கோட்டை நீதிமன்ற பதிவாளர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்படுகிறது. இலங்கை பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் சம்மேளனத்திற்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இடையிலான சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் மகளிர் உரிமை மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக சோனியா காந்தி சென்னை சென்றடைந்தார். காலநிலை மாற்றம் தொடர்பில் நடவடிக்கை எடுப்பதற்காக சர்வதேச நாணய நிதியம் வறிய நாடுகளுக்கு உதவ வேண்டும் என கோரப்பட்டுள்ளது. வணக்கம். கனடாவின் முஸ்லிம் அறக்கட்டளை ஒன்று ஹமாஸ் போராளிகளுக்கு உதவியுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. கெனடிய அரசாங்க கணக்காய்வு முகமும் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளது. கனடாவின் பெரிய முஸ்லிம் அறக்கட்டளைகளில் ஒன்றான கெனடிய முஸ்லிம் ஒன்றியம் இவ்வாறு ஹமாஸ் போராளிகளுக்கு பணம் அனுப்பி வைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கடந்த 2021 ஆண்டுக்கான அரசாங்க கணக்காய்வு அறிக்கையில் இந்த விடயம் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஹமாஸ் இயக்கத்துடன் தொடர்புடைய இரண்டு இயக்கங்களுடனும் இந்த கெனடிய முஸ்லிம் அமைப்பு தொடர்பு பேணியதாக தெரிவிக்கப்படுகிறது. எவ்வாறெனினும் இந்த குற்றச்சாட்டுகளை கெனடிய முஸ்லிம் ஒன்றியம் நிராகரித்துள்ளது. கனடிய அமெரிக்க எல்லைப் பகுதிகளில் சட்டவிரோத ஆட்கடத்தல் நடவடிக்கைகள் அதிகரித்துள்ளதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கனடாவின் மெனிட்டோபா எல்லை பாதுகாப்பு படையினருக்கு அமெரிக்காவின் எல்லை பாதுகாப்பு படையினரும் இவ்வாறு எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இந்த ஆண்டில் சட்டவிரோத ஆட்கடத்தல்கள் அதிகரித்துள்ளதாகவும் சுமார் 250 மேற்பட்டவர்கள் இந்த பகுதியினூடாக ஊடறுத்து செல்ல முயற்சித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மெனிட்டோபா மற்றும் வடக்கு டகோட்டா மினசோட்டா ஆகிய பகுதிகளின் ஊடாக பயணங்களை மேற்கொள்வோர் காலநிலை காரணிகளை அறிந்து கொள்ளாது இவ்வாறு பயணிப்பதாக காவல்துறை எச்சரித்துள்ளனர். காலநிலை பற்றிய புரிதலின்மையால் பாரிய காயங்கள் அல்லது மரணங்கள் ஏற்படக்கூடிய அபாயத்தை உருவாக்கும் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளனர். இலங்கையின் கோட்டை நீதிமன்ற பதிவாளர் குற்ற புலனாய்வு காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்படுகிறது. நீதிமன்ற கட்டளைக்கு அமைவாக பயணத்தடையின் கீழ் இருந்த சந்தேக நபர் ஒருவர் நாட்டை விட்டு வெளியேறுவதற்காக குடிவரவு அதிகாரிகளிடம் போலியான ஆவணங்களை தயாரித்தமை உட்பட பல குற்றச்சாட்டுகள் அவர் மீது சுமத்தப்பட்டுள்ளன. இந்த நிலையில் குற்ற புலனாய்வு திணைக்களத்திற்கு கோட்டை நீதிவான் திலினக்கமைக்கே செய்த முறைப்பாட்டின் அடிப்படையில் குற்ற புலனாய்வு பிரிவினரால் இவ்வாறு அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இலங்கை பல்கலைக்கழக விரிவுரையாளர்களின் கல்விசார் ஆய்வுகளுக்கான கொடுப்பனவுகளை அதிகரித்துக் கொள்ளுதல் மற்றும் வருமானம் ஈட்டும் போது அறவிடப்படும் வரியிலிருந்து விடுவித்தல் உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் ஆராயப்பட்டுள்ளது. அரசு தலைவர் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் பல்கலைக்கழக விரிவுரையாளர் சம்மேளனத்திற்கும் இடையில் இடம்பெற்ற முக்கிய சந்திப்பின் பொழுது இந்த விடயம் குறித்து கலந்துரையாடப்பட்டுள்ளது. நாட்டு மக்கள் எதிர்கொண்டுள்ள பொருளாதார நெருக்கடி தொடர்பில் அரசாங்கம் அறிந்துள்ளது எனவும் பொருளாதார பிரச்சினைகளை விரைவில் தீர்த்து அனைத்து மக்களுக்கும் நிவாரணம் பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதே அரசாங்கத்தின் நோக்கம் எனவும் ரணில் விக்ரமசிங்கே இந்த சந்திப்பின் போது தெரிவித்துள்ளார். மேலும் கல்வி ஆய்வுகளுக்கான கொடுப்பனவை அதிகரிப்பதற்கு தற்போதுள்ள சொத்து நிறுவனங்கள் ஊடாக போதிய ஒதுக்கீடுகள் செய்யப்படவில்லை என்றும் தற்போதுள்ள வரி விதிப்புகளிலிருந்து விடுப்பதற்கான சொத்து நிருபம் ஒன்றை வெளியிடுவதற்கான இயலுமை தொடர்பில் தேடியறிந்து 3 தனக்கு அறிக்கை ஒன்றை சார்பிக்குமாறும் ரணில் விக்ரமசிங்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். ரணில் விக்ரமசிங்கவை அரச தலைவர் வேட்பாளராக நியமித்தால் அது பொதுஜன பெருமுனவிற்கே பாதிப்பாக அமைந்துவிடும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச மற்றும் பெசல் ராஜபக்ச உள்ளிட்ட ராஜபக்சவாதிகள் தெரிவித்து வருவதாக கூறப்படுகிறது. இலங்கை நாடாளுமன்ற எதிர்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்சன ராஜகருண இவ்வாறு தெரிவித்துள்ளார். பொதுஜன பெருமுன பிளவடைந்துள்ள நிலையில் ரணில் விக்ரமசிங்கவை அரசு தலைவர் வேட்பாளராக அறிவிக்க வேண்டும் என்றும் ஒரு தரப்பு கூறுகின்றது. அதே நேரம் பசில் நாமல் உள்ளிட்ட ராஜபக்சவாதிகள் ரணில் விக்ரமசிங்கவை நியமித்தால் மொட்டு கட்சிக்கே பாதிப்பாக அமையும் என்று வாதிட்டு வருகின்றனர் என்றும் ஹர்சன ராஜகருண தெரிவித்துள்ளார்.
தமிழ்நாட்டின் நாகப்பட்டினம் துறைமுகத்திலிருந்து இந்திய பயணிகள் கப்பல் இன்று திங்கட்கிழமை காலை 11:30 மணியளவில் காங்கேசன் துறைமுகத்தை சென்றடைந்துள்ளது. A9 வீதியில் வீதி அபிவிருத்தி அதிகார சபைக்கு முன்பாக கொட்டகை அமைத்து 2120 நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளால் அவர்களது போராட்ட கொட்டகை முன்பாக இன்று இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. சர்வதேச மனித உரிமைகள் தினத்தை முன்னிட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட தாய்மார் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் கொடிகளை ஏந்திய வாரம் காணாமல் ஆக்கப்பட்ட தமது உறவுகளின் படங்களை தாங்கிய வாரம் போராட்டத்தில் ஈடுபட்டதுடன் தமக்கு நீதி வேண்டும் எனவும் நீதி மறுக்கப்பட்ட நாட்டில் மனித உரிமைகள் தினம் எதற்கு எனவும் கோஷம் எழுப்பியுள்ளனர். அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் பங்களிப்பு இன்றி அரசாங்கத்துடன் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பேச்சுவார்த்தைக்கு செல்லக்கூடாது என அது அரசாங்கத்தை காப்பாற்றும் முயற்சி என தெரிவித்துள்ளனர். இதன்போது காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ராசம்பந்தன், தமிழரசு கட்சி தலைவர் மாவை சேனாதிராஜா, தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவி விக்னேஸ்வரன், தமிழ் தேசிய கூட்டம் யாழ்ப்பாணம் வலிகாமம் வடக்கு பிரதேச சபையின் காங்கேசன் துறை உப அலுவலகம் மற்றும் பொது நூலகம் என்பன சுமார் 33 வருடங்களுக்கு பின்னர் முதல் சொந்த கட்டடத்தில் இயங்க உள்ளதாக பிரதேச சபை அறிவித்துள்ளது. செல்வம் அடைக்கிலநாதன், ஸ்ரீதரன், சித்தார்த்தன், எம் ஏ சுமந்திரன், வினோதன ராதலிங்கம், கோவிந்தன் கருணாகரன், இபிஆர்எல்எஃப் கட்சியின் தலைவர் ஸ்ரீ பிரேமச்சந்திரன் ஆகியோரது உருவம் பொறிக்கப்பட்ட பதாதைக்கு அழகிய தக்காளி பழத்தால் வீசி மத்தியஸ்தம் இன்றி அரசாங்கத்துடன் தனித்து பேச்சுவார்த்தைக்கு செல்லாதீர்கள், இலங்கை அரசாங்கத்தை காப்பாற்றாதீர்கள் என கூறி தக்காளி பழங்களை வீசி போராட்டத்தை மேற்கொண்டுள்ளனர். இவர்கள் தற்பொழுது பல்வேறு அரசாங்க நிறுவனங்களில் இணைக்கப்பட்டுள்ளதாக அவர்களுக்கு சிறந்த பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளித்த இராஜாங்க அமைச்சர் இவ்வாறு சேர்த்துக் கொள்ளப்பட்ட ஒரு தரப்பினரை வெளிநாட்டு பணிகளில் ஈடுபடுத்துவதற்கான அனைத்து திட்டங்களும் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர்கள் வெளிநாடு செல்வதற்கு தேவையான தொழில்திறன் பரீட்சைகளுக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். அவ்வாறு சேதமடைந்த பாடசாலைகளின் தகவல்களையும் சேத மதிப்பீடுகளையும் அந்தந்த மாகாணங்களின் கல்வி பணிப்பாளர்களிடம் கல்வி அமைச்சர் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மகளிர் உரிமை மாநாட்டில் கலந்து கொள்வதற்கான காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவி சோனியா காந்தி 5 ஆண்டுகளின் பின்னர் தமிழ்நாடு வந்தடைந்தார். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவரும் தமிழக முதல்வருமான மு க ஸ்டாலின் தலைமையில் சென்னை நந்தனம் YMCA மைதானத்தில் உள்ளூர் நேரப்படி மாலை 4:30 இந்த மாநாடு ஆரம்பமாகின்றது. இந்த மாநாட்டில் கலந்து கொள்ளும் வண்ணம் சென்னை விமான நிலையம் சென்றடைந்த சோனியா காந்தி, காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி உள்ளிட்டோரை முதல்வர் ஸ்டாலின் வரவேற்றார். மேலும் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் முன்னாள் முதல்வர் மெக்பூபா முப்தி, தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் செயல் தலைவி சுப்ரியா சுலே உள்ளிட்ட பலரும் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு பேருரை ஆற்றவுள்ளனர். தூத்துக்குடி மீனவ தொழிலாளர்களின் பணி புறக்கணிப்பு போராட்டம் இன்று 5வது நாளாக தொடர்கிறது. விசைப்படகு உரிமையாளர்களுக்கும் மீனவ தொழிலாளர்களுக்கும் இடையில் ஏற்பட்ட பிணக்கின் காரணமாக துறைமுகத்தில் 245 விசைப்படகுகளும் தொழிலுக்கு கொண்டு செல்லாமல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. மீன்பிடி தொழிலாளர்கள் கிழமைக்கு 6 நாட்கள் கடலுக்கு செல்ல வேண்டும் என்று கோரிய போதும் 3 நாட்கள் மட்டுமே செல்ல விசைப்படகு உரிமையாளர்கள் அனுமதியளித்த நிலையில் தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் 2 தரப்பினரிடையும் மீன்வளத்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. ராமேஸ்வரத்திலிருந்து இலங்கை தலைமன்னாருக்கு கப்பல் சேவை தொடங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். மதுரையில் ₹166 கோடி மதிப்பில் கட்டப்பட உள்ள கூடுதல் நீதிமன்ற கட்டடங்களுக்கு உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் அடிக்கல் நாட்டினார். இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடன் ஒன்றிய சட்டத்துறை அமைச்சர் கிரண் ரிஜு, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட், உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதி டி ராஜா மற்றும் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் பலர் பங்கேற்றுள்ளனர். இந்த விழாவில் பேசிய ஒன்றிய சட்டத்துறை அமைச்சர் கிரண் ரிஜு, இந்தியாவில் மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாடு நீதித்துறை கட்டமைப்பு சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. கொரோனா காலத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் தமிழ்நாட்டின் அனைத்து நீதிமன்றங்களும் சிறப்பாக செயல்பட்டு நீதியை வழங்கியுள்ளன.
காவல்துறையினர் பொதுமக்களிடம் மென்மையான போக்குகளை கடைபிடிக்க வேண்டும். இந்தியாவில் உள்ள மாநிலங்களுக்கு நீதித்துறை உட்கட்டமைப்புக்கு 9,000 கோடி வழங்கப்பட்டுள்ளது. ஒன்றிய அரசு நீதித்துறைக்கு வழங்கும் நிதியை முழுமையாக பயன்படுத்த வேண்டும். ஏகோட் திட்டங்களுக்கு அதிமுக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். வருங்காலத்தில் தமிழக சிறைகளில் உள்ள இஸ்லாமிய கைதிகள் அவர்களுடைய மத கடமைகளை நிறைவேற்றுவதற்கு வழிவகுக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொது செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். காகிதம் இல்லாமல் டிஜிட்டல் முறையில் பணிகள் நடைபெறும் ஏகோட் திட்டத்திற்கு அதிக அளவில் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு 7,000 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. மற்ற நாடுகளில் ஒரு நாளைக்கு 7 வழக்குகளை மட்டுமே விசாரணைக்கு எடுத்துக் கொள்கின்றனர். மற்ற நாடுகளை ஒப்பிடுகையில் இந்தியாவில் நாள் ஒன்றுக்கு 60 வழக்குகளுக்கு மேல் விசாரணை நடைபெறுகிறது. தொழில்நுட்ப வசதிகள் வழக்குகளை விரைவாக முடிக்க உதவும். பழமை மற்றும் தொன்மை வாய்ந்த மொழியான தமிழ் விரைவில் உச்ச நீதிமன்றத்தில் பயன்பாட்டுக்கு வரும். தமிழ்நாட்டில் உயர்நீதிமன்றம் உட்பட அனைத்து நீதிமன்றங்களிலும் தமிழ் மொழி பயன்படுத்தப்படுகிறது என கூறியுள்ளார். காலநிலை மாற்றம் தொடர்பில் நடவடிக்கை எடுப்பதற்கான சர்வதேச நாணய நிதியம் வறிய நாடுகளுக்கு உதவ வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. ஆண்டு ஒன்றுக்கு 300 மில்லியன் டாலர்களை சர்வதேச நாணய நிதியம் இதற்காக ஒதுக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. நோபல் பரிசு வென்ற பொருளியலாளர் ஜோசப் ஸ்டிக்லிட்ஸ் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். மொரக்கோவில் நடைபெற்று வரும் சர்வதேச நாணய நிதியத்தின் வருடாந்த கூட்டத்தில் பங்கேற்றுள்ள ஸ்டிக்லிட்ஸ் இதனை குறிப்பிட்டுள்ளார். வறிய நாடுகளை இணைத்துக் கொண்டு செயற்படுவதன் மூலமே உலகம் வெப்பமயமாதல் தொடர்பில் நடவடிக்கைகளை எடுக்க முடியும் என அவர் தெரிவித்துள்ளார். வறிய நாடுகள் காலநிலை மாற்றத்திற்கு எதிராக போராடுவதற்காக பசுமை நிதியம் ஒன்றை உருவாக்குவதற்கு செல்வந்த நாடுகள் உதவ வேண்டும் என தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் முதநிலை காணொளி விளையாட்டு நிறுவனம் ஒன்றை மைக்ரோசாப்ட் நிறுவனம் கொள்வனவு செய்யும் நடவடிக்கை பூர்த்தி செய்துள்ளது. ஆக்டிவிஷன் பிளிஷாட் என்ற பிரபல நிறுவனத்தை மைக்ரோசாப்ட் நிறுவனம் கொள்வனவு செய்வதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கால் ஆஃப் டியூட்டி மற்றும் வேர்ல்ட் ஆஃப் வார்கிராஃப்ட் ஆகிய மிகவும் பிரபல்யமான காணொளி விளையாட்டுகள் இந்த நிறுவனத்தினால் உருவாக்கப்பட்டவை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த கொடுக்கல் வாங்கல்களுக்காக 69 மில்லியன் அமெரிக்க டாலர்களை வழங்குவதாக மைக்ரோசாப்ட் நிறுவனம் இணங்கியுள்ளது. எனினும் போட்டி மற்றும் சந்தை அதிகார சபை இந்த கொடுக்கல் வாங்கல்களை கடந்த ஏப்ரல் மாதம் இடைநிறுத்தியிருந்தது. விசாரணைகளின் பின்னர் அதிகார சபை அனுமதி வழங்கியுள்ளது. இதனைத் தொடர்ந்து குறித்த கொடுக்கல் வாங்கலை மைக்ரோசாப்ட் நிறுவனம் மேற்கொண்டுள்ளதாக செய்தி வெளியாகியுள்ளது. வடக்கு காசா பகுதியில் உள்ள மக்கள் வெளியேறி வரும் நிலையில் இஸ்ரேல் ஹமாஸ் பயங்கரவாத அமைப்பின் விமானப்படை தலைமையகத்தை குறிவைத்து தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஹமாஸ் ஆயுததாரிகள் உள்ள இடத்தை சுத்தப்படுத்துவது மற்றும் அவர்களால் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பணிய கைதிகளை வெளியேற்றுவது என்பன இந்த தாக்குதல்களின் நோக்கமாகும் என இஸ்ரேல் ராணுவ பேச்சாளர் தெரிவித்துள்ளார். வடக்கு காசாவில் உள்ள 11 லட்சம் பலஸ்தீன மக்களை 24 மணித்தியாலங்களுக்குள் அங்கிருந்து வெளியேறுமாறு இஸ்ரேல் எச்சரித்துள்ளது. இது மனிதாபிமானமற்ற செயற்பாடு என ஐக்கிய நாடுகள் சபை குறிப்பிட்டுள்ளது. எவ்வாறாயினும் அங்குள்ள மக்கள் வெளியேறி வரும் நிலையில் இஸ்ரேல் காசா எல்லைக்குள் நுழைந்து தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் ஹமாஸ் பயங்கரவாத அமைப்பின் விமானப்படை தலைமையகத்தை குறிவைத்து வான்வழி தாக்குதல் நடத்தப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக ஹமாஸ் அமைப்பின் வான்வழி தாக்குதலுக்குள்ளான தலைமையகத்தை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியுள்ளது. இரவு நேர வான்வழி தாக்குதலில் இந்த தலைமையகம் அழித்துளைக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளது. இதில் ஹமாஸ் விமானப்படை தளபதி முராத் அபு முராத் கொல்லப்பட்டுள்ளதாக கூறியுள்ளது. கடந்த சனிக்கிழமை இஸ்ரேல் மீது ஹமாஸ் நடத்திய தாக்குதலை வழிநடத்தியவர் இவர் என இஸ்ரேல் தெரிவித்துள்ளது.
இஸ்ரேல் காசா மீது வெள்ளை பாஸ்பரஸனை பயன்படுத்துகிறது என்று சர்வதேச மன்னிப்பு சபை உறுதி செய்துள்ளது. வெள்ளை பாஸ்பரஸ் ஆர்ட்லரி எரிகணைகளை பயன்படுத்தி இஸ்ரேலிய ராணுவம் காசா மீது தாக்குதலை மேற்கொள்கின்றது என உறுதி செய்ய முடிந்துள்ளது என சர்வதேச மன்னிப்பு சபை தெரிவித்துள்ளது. காசாவில் உள்ள ஹோட்டல் ஒன்றின் மீதான தாக்குதலுக்கு வெள்ளை பாஸ்பரஸ் ஆயுதம் பயன்படுத்தப்பட்டமை குறித்து விசாரணை செய்து வருகின்றோம் என தெரிவித்துள்ள சர்வதேச மன்னிப்பு சபை, இஸ்ரேல் காசாவிற்கு மின்சாரத்தை வழங்க வேண்டும், 16 வருட முற்றுகை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுத்துள்ளது. காசா மக்களுக்கு எதிரான கூட்டு தண்டனை சட்டவிரோதமானது, அது யுத்த குற்றம் என மன்னிப்பு சபை தெரிவித்துள்ளது. ஹமாஸ் தரப்பினருக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான போரை அடுத்து சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெயின் விலை இன்றைய தினம் அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது. இதன்படி உலக சந்தையில் WTI ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை 87.69 அமெரிக்க டாலராக அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது. அத்துடன் உயர் ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை 90.89 அமெரிக்க டாலராக பதிவாகியுள்ளது. இதேவேளை உலக சந்தையில் இயற்கை எரிவாயுவின் விலை இன்றைய தினம் 3.23 அமெரிக்க டாலராக நிலவுகிறது. இத்துடன் டிவிஐ செய்திகள் நிறைவு பெறுகின்றன. நன்றி, வணக்கம்.